நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் பொரச மரத்து காட்டு பகுதியை சேர்ந்தவர் தான் ராமச்சந்திரன். 39 வயதான இவர் ஒரு லாரி டிரைவர். மகேஸ்வரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ராமச்சந்திரனுக்கு குடிப்பழக்கமும் உள்ளது. தண்ணியை போட்டுவிட்டு வந்தால் தினமும் வீட்டில் தகராறு தான். அதனாலேயே மகேஸ்வரி அவருடைய அம்மாவான பழனியம்மாள் வீட்டிற்கு சென்று விடுவார். பழனியம்மாள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர், கணவரையும் இழந்தவர். இந்நிலையில்தான் ஒரு நாள் பழனியம்மாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். உடம்பெல்லாம் காயங்கள் இருந்ததை பார்த்ததும் டாக்டர்கள் என்ன நடந்தது என்று கேட்டனர். கீழே விழுந்து விட்டதாக சொன்னார்கள். ஆனால் சிகிச்சை எடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இறந்தும் விட்டார். இதையடுத்து அடக்கம் செய்ய ஏற்பாடு நடந்தது. அப்போது மகேஸ்வரியின் குழந்தைகள், எங்க அப்பாதான் பாட்டியை அடித்து கழுத்துல காலால் மிதித்தார், பாட்டி செத்து போயிட்டாங்க என்று அங்கிருந்தோரிடம் சொல்லவும் விவகாரம் வெடித்தது. மகேஸ்வரிக்கே அப்போதுதான் விஷயமே தெரிந்தது. உடனடியாக மகேஸ்வரி கருப்பூர் போலீஸில் புகாரும் தந்தார். இதையடுத்து சூரமங்கலம் போலீசார் ராமச்சந்திரனை பிடித்து விசாரித்தனர். அப்போதுதான் அவர் நடந்த சம்பவத்தை சொன்னார். குழந்தைகளை மாமியார் அடித்ததால் ஆத்திரமடைந்து மாமியாரை கீழே தள்ளிவிட்டு காலால் மிதித்தே கொன்றதாகவும் சொன்னார். லாரி டிரைவரான ராமச்சந்திரனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரித்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டும் உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.